விக்டர் மணி ஜெயராஜ். உங்களுக்கு எத்தனை வயசு? 72. ஓகே. எந்த ஊர் நீங்க? We are born in Nagarkoil. We are settled in Tanjavur. Tanjavur. Yeah. And how many years have you been? Been nearly 30 years. And எவ்வளவு தலைமுறைகள்? 10th generation. So, you still have lots of 1000 years before. அந்த சிலை செய்யறதுக்கு முன்னால வேக்ஸ் மாடல் வச்சிருப்பாங்க. வேக்ஸ் ஓகே கேட்டு பாருங்க. நல்லாயிருக்கு. இந்த வேக்ஸ் மாடல் செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் வந்து தேன் அடையில் இருக்கக்கூடிய மெழுகு, தேன் மெழுகு, ஹனி பி வேக்ஸ். ஹனி பி வேக்ஸ். திஸ் இஸ் ரிசைன் ஃப்ரம் த ட்ரீ கம் ரெசினா. திஸ் இஸ் ஃப்ரம் குங்குலி மரம். திஸ் இஸ் கால்ட் ரிதம் ட்ரீ. இன்னொரு ட்ரீ இருக்கு, குங்குலி மரம், சாம்பிராணி மரம். ஆமாம் ஆமாம். பூஜா பண்ணுற மரம். ஓ, இது அதோடைய பிசின். ஓ ஓகே ஓகே. இந்த ரெண்டையும் போட்டு கோகனட் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி ஆகிடும் பிளாக். ஓ, அது அந்த மாதிரி ஆகிடும். ஓகே. பிசின் மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இந்த இதெல்லாம் சிலையெல்லாம் செய்கிறது, கால் கையெல்லாம் தனித்தனியாக செய்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஆல் ஆர் ஹீட் ஜாயினிங் ப்ராசஸ். ஜாயின் பண்ண மாதிரி தெரியலையே. நல்லா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இது ஜாயின் பண்ணாமல் இது தனியாக வெயிலே வச்சுருந்தோம்னா உடஞ்சி போயிடும். ஓகே. தண்ணியில் போட்டு வச்சுருக்காரு. அர்த்தநாரீஸ்வர் அன்ஃபினிஷ்டு. ஓகே. அந்த டைமில் இது வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி மண் சிலையை, இந்த வேக்ஸ் சிலையை வந்து காவேரி மண்ணில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் கிளே அண்ட் சாண்டு மண்டு. ஓகே. இந்த சிலையை உள்ளே வச்சு பேக் பண்ணிடுவாங்க. ஓ, பேக் பண்ணி ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வைப்பாங்க, ட்ரை ஆகிடும். அப்புறம் கறியும் ராட்டியும் போட்டு சூடுக்கணும்னா அந்த வேக்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன் மாத்திரம் உள்ளாயிடும். அதான் சொல்கிறது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். அப்புறம் இந்த மாதிரி ஹாலோ ஆகிடும். பிள்ளை வந்து உள்ளே வந்து பிரிண்ட் இருக்குது. ஆமாம். அந்த அந்த பொம்மை பிரிண்ட். ஆமாம் ஆமாம். சாமியுடைய சிலையுடைய பிரிண்ட். இதை வந்து தரையில் அந்த ஃபர்னஸ் பக்கத்தில் வெளியில் வச்சுப்பாங்க. இது வந்து மெக்னீஷியம் கிளே, அயன் அண்ட் மட் டுகெதர் பாட். அயனும் மட்டும் பாட்டு. இது இது வந்து 1500 டிகிரி அப்சர்வ் ஆகும். 1500 டிகிரி சென்டிகிரேட். இது ஃபர்னஸில் உள்ள வைக்கிறது வந்து 5 மெட்டல் போட்டுருவாங்க. ஜிங், காப்பர், சரி, அண்ட் டின் அண்ட் லிட்டில் சில்வர் கோல்ட். நல்லா இது ப்ளோ பண்ணோன்னே அப்படியே வாட்டர் மாதிரி பாயில் ஆகிடும். மெட்டல் பாயில் ஆகணும்னா இதில் ஊற்றி விட்டுருவாங்க. சரி. இதை ஊற்றி விட்டப்புறம் இந்த உள்ளே இருக்கிற மெட்டல் எல்லாம் ஃபுல்லாக போய் கவர் ஆகிடும். ஆமாம். 24 ஹவர்ஸ் அப்படியே கூலிங்கில் இருக்கும். சரி. அப்புறம் ப்ரோக்கன் பண்ணி ஆகிடுனா லைக் திஸ் டச். ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஆஃப்டர் சிஸ்லிங் அண்ட் கார்விங் லைக் திஸ் கம். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். சோலா ஸ்டாச்சு எப்போதுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தான் இருக்கும். நாட் அக்ரஸிவ் ஃபேஸ். ஆமாம். எஸ் எஸ். வெரி ஸ்மைலிங் ஃபேஸ். இதுதான் பெண்டு, எல் டைப்பில் பெண்டில் இருக்கும். ஆமாம். இதுதான் இது உள்ள வந்து சேல்ஸுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு உள்ள வச்சுருக்கோம். என்ஜாய். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங். தஞ்சாவூர் பெயிண்டிங். தஞ்சாவூர் பெயிண்டிங். பிரம்மா, விஷ்ணு, சிவன். சிவன் பார்வதி, விஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி. மகாலட்சுமி மகா சரஸ்வதி, பிரம்மா சரஸ்வதி,
சரஸ்வதி ஸ்ரீரங்கம் விஷ்ணு. உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தினேஷ் குமார். தினேஷ் குமார்.